நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஆசிய கோடைகால பருவமழை கடந்த 80 ஆண்டுகளில் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆய்வு, எதனால் குறைஞ்சிருக்கு அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவின் அரிசோனா பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் மரங்களோட தண்டுவடத்தின் உள்ளே இருக்கக்கூடிய வளையங்களை வச்சு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வின்படி தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி கடந்த 448 வருஷத்தில் மனிதர் செயல்களால் உருவாகக்கூடிய மாசு தான் மலையளவு குறைவதற்கான மிக முக்கியமான காரணம்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 1940களிலிருந்தே ஆசிய கோடைகால பருவமழை குறைஞ்சி வர்றதன் காரணமாக தான் மண்டல பகுதிகளில் வறட்சி மற்றும் மனித உயிர்கள் வாழ்கிறதுக்கான இன்னல்கள் உருவாயிருக்குன்னு அந்த ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. 2 உலகப் போருக்கு பின்னாடி தொழிற்சாலையிலிருந்து மாசு புகை அதிக அளவில் வெளியே வருது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். கடந்த 80 ஆண்டுகளாக தொழில்துறை வளர்ச்சிக்கும் பருவமழை பொய்த்து போனதற்கும் சீனா போன்ற பகுதிகளிலிருந்து அதிக அளவு மாசு கலந்த புகை வந்து வளிமண்டலத்தை நோக்கி வருவதற்கும் அதிக அளவில் தொடர்பு இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஆய்வு குறித்து அரிசோனா பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசியா முழுவதும் ஏராளமான மரங்களை நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம். ஏறத்தாழ 450 வருடங்கள் பழமையான மரங்களோட தண்டுவளங்களில் இருக்கக்கூடிய வளையங்களை இந்த ஆய்வுக்காக சேகரிச்சிருக்கோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆய்வின்படி மரங்களுடைய தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய வளையங்களோட வளர்ச்சி வலுவாக இருந்ததுன்னா அந்த நாடுகள்லையும் அந்த பகுதிகளையும் மலையளவு அதிகமாக இருந்திருக்கு. மேலும் அவங்க சொல்கிறப்ப ஆசிய கோடைகால பருவமழையானது பெரும்பாலான மழையை குறுகிய காலத்துக்குள்ளே தொடர்ச்சியாக பெய்து விடுறதுனால தான் உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கதாக குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 10 வருஷத்தில் இந்த பருவமழை குறைவு தான் தண்ணி கிடைக்கிறதுலையும் சூழியல் முறையிலையும் வேளாண்மை துறையிலையும் இந்தியாவிலிருந்து சைபீரியா வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீனாவினுடைய வடக்கு மத்திய பகுதியிலிருந்து 10 மரங்களுடைய வளையங்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. கடந்த 448 ஆண்டுகள் குறித்து இதில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் எப்போல்லாம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் அடர்த்தியான தடிமனான வளையங்களோடு அந்த மரங்கள் வளர்ந்துருக்கதாக குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த வளையங்களுடைய அடர்த்தி தடிமன் இதை வச்சு அந்தந்த ஆண்டுகளில் எவ்வளோ மழைப்பொழிவு இருந்தது அப்படின்றதையும் அளவிட முடியும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 450 வருஷத்தில் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு குறைவதற்கான காரணமும் இந்த மரங்களில் இருக்கக்கூடிய வளையங்கள் ரொம்பவே மெலிதாக இருக்கிறத வச்சு தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய செயல்பாடுகள், சூரியனுடைய வெப்ப அளவில் வேறுபாடு, எரிமலை வெடிப்பு போன்ற சூழ்நிலைகளும் ஆசிய பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது மரத்தை பாதுகாத்து இயற்கையை பாதுகாத்தா மட்டும்தான் மழையை நம்ம கொண்டு வர முடியும். மழை பெஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய இயற்கை சூழல் நமக்கு சாதகமாக இருக்கும், நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு முடிஞ்ச அளவு இயற்கையை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது தி ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.